தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கொரோனா தடுப்பூசி பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது. பொதுவாகவே பிறந்த குழந்தைக்கு கூட பிறந்த அன்றே தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. தடுப்பூசி என்ற பெயரில் உடலுக்குள் நோய்க்கிருமிகளை அனுப்பி நம்முடைய உடலானது அந்த நோய்க்கிருமியை அழிக்கக்கூடிய சக்தியை பழக்குவதற்காக இந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. ஆனால் முன்னதாக நடிகர் விவேக் அவர்கள் மரண விவகாரத்தில் பல்வேறு வதந்திகள் பரவின. தடுப்பூசியின் மேல் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கும் வண்ணம் அவதூறு பரப்புபவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவும் தயங்குவதில்லை நம் அரசு. கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தன்மை பாதிக்கும். குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இது போட தேவையில்லை. தடுப்பூசி போட்டால் மாரடைப்பு ஏற்படும் என்று பல்வேறு கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பான முறையில் நம்மிடையே உலா வருகின்றன. இவை அனைத்தும் பொய்யான வதந்திகள் என்பதனை முதலில் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வதந்திகளின் வரிசையில் சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய நகைச்சுவையான செய்தி ஒன்று என்னவென்றால், இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒருவரது உடலில் காந்த சக்தி வந்துவிட்டதாகவும், நாணயங்கள் மற்றும் கரண்டிகள் ஆகியவை அவருடைய உடலில் ஒட்டிக்கொள்வதாகவும் கூறப்படுகிறது. அப்படி நாணயங்களையும் கரண்டிகளையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த காந்த மனிதர் யார் என்பதனையும் அதனுடைய விரிவான விளக்கங்களை அறிந்து கொள்ளவும் விரைந்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கை சேர்ந்த சிவாஜி சவுக்கத்தை சேர்ந்த அரவிந்த சோனார் என்னும் 71 வயது முதியவர் ஒருவர் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக 2 டோஸ் தடுப்பூசிகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார். சீனியர் சிட்டிசன் என்ற அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் 9 தேதி கோவிஷீல்டு முதல் டோஸ் தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை ஜூன் மாதம் 2 தேதி அவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு தனது கைகளில் உடலில் காந்த சக்தி வந்துவிட்டதாகவும், அதனால் கரண்டிகள் எல்லாம் அவர் உடலில் ஒட்டிக்கொள்வதாகவும் கூறி அதனை வீடியோவாக எடுத்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டிருக்கிறார். அப்படி அவர் தனது உடலில் கரண்டிகளை ஒட்டிக்கொண்டது போல காட்டப்படக்கூடிய அந்த வீடியோவை கண்ட அனைவரும் அவரை காந்த மனிதர் என அழைத்து பிரபலமாக்கிவிட்டார்கள். இந்த இணையதளவாசிகள் இவ்வாறு பிரபலமாக்கிய இவரை குறித்து கருத்து தெரிவித்த அவரது மகன் ஜெயந்த் அவர்கள், தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உடலில் இரும்பு பொருட்கள் ஒட்டிக்கொள்ளும் என நான் சில வீடியோக்களில் பார்த்திருக்கிறேன். அதனை பரிசோதிப்பதற்காக நான் என்னுடைய பெற்றோரின் உடலில் முயற்சி செய்து பார்த்தேன். அதில் என்னுடைய அப்பாவின் கைகளில் மட்டும் இப்படி கரண்டி மற்றும் நாணயங்கள் ஒட்டிக்கொண்டன. அப்பாவுக்கு இதற்கு முன்பு இப்படி இருந்ததே கிடையாது என்று அவர் கூறியிருக்கிறார். அரவிந்துக்கு உடலில் என்ன பிரச்சனையோ என்று பயந்து அவர் குடும்பத்தில் அனைவரும் குழப்பமடைந்துள்ளனர். அவரை மருத்துவரிடம் அழைத்து சென்று சோதித்து பார்த்தனர். நாசிக் மாநகராட்சி மருத்துவமனை மருத்துவர்களும் அரவிந்தின் வீட்டிற்கே சென்று சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து மருத்துவர் அசோக் தோரட் அவர்கள் கூறுகையில், ஆய்வுக்கு பிறகே தெளிவான முடிவுக்கு வர முடியும். இப்போதைக்கு அறிக்கையை அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். மேற்கொண்டு ஏதாவது ஆய்வு தேவையெனில் நடத்தப்படும் என்று கூறுகிறார். தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் காந்த சக்தி ஏற்பட்டதாக கூறுவதை மும்பையைச் சேர்ந்த ஜே மருத்துவமனை கல்லூரியின் டீன் டாக்டர் பட்டபாரோவே லஹானே என்பவர் மறுத்திருக்கிறார். இப்போது அரவிந்த் சோனாரை ஒவ்வொருவராக வந்து ஒரு அதிசய பிறவி போல பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பிபிசி மராத்தி அந்தஸ்ரத்தா நிர்மூலன் சமிதியைச் சேர்ந்த டாக்டர் ஹாமித் தபோல்கர் அவர்கள் இதை பற்றி கூறுகையில், உடலில் நாணயங்கள் மற்றும் பாத்திரங்கள் ஒட்டிக்கொள்வது என்பது இயற்பியல் விதிகளின்படி சாத்தியமான ஒன்றுதான். சருமத்தில் ஈரப்பதம் இருந்தாலோ அல்லது ஒட்டும் இடத்தில் ஒரு வெற்று குழி உருவானாலோ இது சாத்தியமாகும். ஆனால் இதற்கும் தடுப்பூசிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஹாமித் அவர்கள், கொரோனாவை எதிர்ப்பதில் தடுப்பூசிதான் மிகச்சிறந்த ஆயுதம் என்றும், அதனால் எந்த ஒரு பரபரப்பான வதந்தியையும் யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சோனாரின் இந்த மாற்றத்துக்கு பிறகு இந்திய மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர் சமீர் சந்திரா ராத்தே என்பவர் ஒரு நபரின் உடலில் உலோகம் ஒட்டிக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு குறித்து
உலோகவியலாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது குறித்து மருத்துவத்துறையினர் கூறும்போது, உடலில் இரும்பு ஒட்டுவது என்பது அறிவியல் படி சாத்தியமே இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு நிகழ்வும் அல்ல. உடம்பில் ஏன் இரும்பு ஒட்டுகிறது என்று கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் இதற்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும், இதுவரை தடுப்பூசி எடுத்துக்கொண்ட யாருக்கும் இப்படி நடக்கவில்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக அறியப்பட்டுள்ளது. முழு ஆய்வுக்கு பின்னர் அவர் உடம்பில் ஏன் இரும்பு பொருட்கள் ஒட்டிக்கொள்கின்றன என்பது தெரியவரும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இந்நிலையில் இந்த புகார் குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது. அதில், கொரோனா தடுப்பூசி எந்த விதத்திலும் உடலில் காந்த சக்தியை உண்டாக்காது, இந்த தடுப்பூசி முற்றிலும் பாதுகாப்பானது, உடனடியாக முன்பதிவு செய்து கொண்டு அனைவரும் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசிதான் முதன்மையான தீர்வு என்று அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் அதிகமானோர் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாமல் பரவுவது கொரோனா வைரஸ் என்றால், கண்ணுக்கு தெரிந்தே பரவி வருவதுதான் இந்த வதந்திகள். கொரோனாவை விட வேகமாக பரவும் தன்மை கொண்டவை இந்த வதந்திகளே. இப்படிப்பட்ட தவறான புரிதல்களும் வீணான வதந்திகளையும் நம்மால் நமது பகுத்தறிவை பயன்படுத்தி பக்குவமாக புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.